ஹம்சினி ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம். வாணியம்பாடியில் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவமனையின் தெய்வீக தோற்றமாகும். இந்த காசினி அரண்மனை மருத்துவ சேவை செய்து வருகிறது. இங்கு எல்லா நோய்களுக்கும் அரபு நாட்டு யுனானி மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் தங்கி இருந்தும் சிகிச்சை பெறலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மூட்டு வலியும் கிட்னி ஃபெயிலியருக்கும் கனெக்ஷன் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் விளக்குறேன். யூரிக் ஆசிட் நம்முடைய உடலில் அதிகமானாக்கா அதுக்கு பெயர் தான் மூட்டு வாதம், வாத நோய். இந்த எலும்பு, இந்த எலும்பு, இந்த எலும்பு, இந்த எலும்பு, உடம்பில் இருக்கிற எல்லா உடம்புலையும் வலி வீக்கம் வந்து டைட்டாயிட்டு மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வலியால் கஷ்டப்பட்டு உக்காந்தா கட்டு கட்டு கட்டுன்னு சத்தம், நின்னாக்கா கட்டு கட்டுன்னு சத்தம், அந்த இடுப்பு வலி, முழங்கால் மூட்டு வலி, கழுத்து வலியால் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பேர் ரூமோடைட் ஆர்த்தரைட்டிஸ்ன்னுவாங்க. அந்த ரூமோடைட் ஆர்த்தரைட்டிஸுக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உடனடியாக வந்து ஒரு பெயின் கில்லர் மாத்திரை வேணும், ஒரு இன்ஜெக்ஷன் வேணும். இன்றைக்கி எனக்கு பெயின் இருக்குது, இப்போவே பெயின் இருக்குது, இப்போவே போகணும், அதுக்கு ஏதாவது வந்து மாத்திரை கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்றைக்கி உலகம் பூரா பார்த்திங்கன்னா இந்த பெயின் கில்லர் தான் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த பெயின் கில்லர்ஸுடைய பெரிய வந்து ஒரு வீக்னஸ் என்னன்னா கிட்னியை தான் முதல்ல தாக்குது. எந்த ஒரு ஸ்டீராய்டோ, ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி ட்ரக்கோ, இது உடனடியாக அந்த கிட்னி லிவரை தான் முதல்ல தாக்கி அந்த கிட்னியுடைய செயலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சி விட்டுருது. பச்சையாக சொன்னால் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு மூல காரணமே தேவையில்லாத பெயின் கில்லர்ஸ். ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஆக போகுது, ரொம்ப வலியாக இருக்குது, அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு வலியினாலும் ஒரு மாத்திரை, கழுத்து வலியினாலும் ஒரு மாத்திரை, தலைவலினாலும் ஒரு மாத்திரை. எளிதாக ஒரு எண்ணெய் வந்து மசாஜோ அக்குப்ரெஷரோ பண்ணாலே அது அப்போவே அது கண்ட்ரோல் ஆகிடும். பெயின் கில்லிங் அனால்ஜிசிக் எஃபெக்ட் நம்முடைய உடல்லே இருக்குது. அது நாங்கள் பண்ணாமல் பெயினுக்கு டெய்லி இங்கிலீஷ் மாத்திரை போடுறதால தான் வர்றது கிட்னி ஃபெயிலியர். அந்த இங்கிலீஷ் மருந்தால் ஏற்படுகின்ற கிட்னி ஃபெயிலியருக்கு பரங்கிச்சக்க நல்ல மருந்து. இந்த பரங்கிச்சக்கையை 8 வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி செய்து மூட்டு வலிக்கும் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கும் நல்ல மருந்துன்னு சொன்னாங்க. இது இங்கிலீஷில் சைனா ரூட்னு சொல்கிறாங்க. அதாவது சைனா நாட்டில் இந்த வேர் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. நம் நாட்டில் கூட இது வந்து பண்ணுறோம். இருந்தாலும் இன்றைக்கி கூட அதுக்கு பரங்கிச்சக்கன் தான் சொல்லும். இந்த பரங்கச்சக்கையோட அஷிஃபா 500 என்ற வந்து ஒரு மூலிகை மருந்து கலந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் நோய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இது கொடுத்துட்டு பிறகு பிளட் செக்கப் பண்ணி பார்த்தா யூரிக் ஆசிட் கம்ப்ளீட் இல்லாத மாதிரி ஆகிடும்.
யூரியா கிரியேட்டினின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிரும். கிட்னி ஃபெயிலியர் வந்த உடனே கிட்னி தான் மாற்றணும், டயாலிசிஸ் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இந்த அஷிஃபா மருந்தையும் பரங்கி சக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த புஸ்தகம் உங்களுக்கு தபாலில் கூட நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், இது கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதில் கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பரங்கி சக்கை அஷிஃபாயை மட்டும் யூஸ் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரே வரக்கூடாதுன்னா டெய்லி இந்த காசினிக்கீரையை தொடர்ந்து சாப்பிடுங்க. என்ன நண்பர்களே, இனி இந்த யூஸ் பண்ணுறீங்களா? அஷிஃபா 500 செயலிழந்த கிட்னியை மீண்டும் இயக்க வைக்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷிஃபா 500 இந்த மூலிகை மருந்து பழுதடைந்த கிட்னியை ரிப்பேர் செய்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷிஃபா 500 இந்த மூலிகை மருந்தில் எந்தவித மெட்டல் விஷத்தன்மை எதுவுமே கிடையாது என்று கூறியிருக்கின்றது. அஷிஃபா 500 யூஸ் பண்ணால் பயன்படுத்தினால் இரத்தத்தில் தேங்கி இருக்கின்ற யூரியா குறைக்கின்றது என்று பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷிஃபா 500 இந்த கிரியாட்டினின் என்னும் அந்த டாக்ஸிக் மெட்டீரியலை அழுக்கை விஷத்தன்மையை இரத்தத்திலிருந்து வெளியேற்றுகிறது என்று சென்னை பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அஷிஃபா 500 என்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துவதால் கிட்னியில் பழுதடைந்த அந்த நெஃப்ரான்ஸில் மீண்டும் இரத்த ஓட்டம் ஏற்பட்டு இயங்குகிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் ஆய்வு கூறுகின்றது. ஒருவர் வாரத்தில் 2 முறை டயாலிசிஸ் செய்து கொண்டே இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த நிலையில் அஷிஃபா 500 என்ற மூலிகை மருந்து பயன்படுத்தும்போது அந்த டயாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வாரத்தில் 1 நாள் செய்யலாம், 10 நாட்களில் 1 முறை செய்யலாம், 15 நாட்களுக்கு 1 முறை செய்யலாம், மாதத்தில் 1 முறை டயாலிசிஸ் செய்யலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைக்கலாம் என்று சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் கூறப்பட்டிருக்கின்றது. டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635752. டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், ஹார்ட் ஃபெயிலியர், இதய இரத்த குழாய் அடைப்பு, லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சர்க்கரை நோய், சர்க்கரை நோயால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வதால் உண்டாகும் மேக நோய்கள், ஆண்மை இழப்பு, உடல் உறுப்பு தளர்ந்து சுருங்கி சிரித்து விடுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமை, இந்திரியத்தில் உயிரணுக்கள் குறைவு, கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, சினைப்பையில் கட்டிகள் தோன்றுதல், இவைகளால் குழந்தை பிறக்காமை, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு, தோல் நோய்கள், வெண்புள்ளிகள், விஷக்கடி, ஆறாத புண்கள், தலைப்பொடுகு, தலைமுடி உதிர்தல், தலைமுடி மீண்டும் வளர்ச்சி பெற, மூட்டு வலி, முழங்கால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, பித்தப்பை கற்கள், மண்ணீரல் வீக்கம், கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசி வைரஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் கட்டிகள், கல்லீரல் செயலிழப்பு ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வாணியம்பாடி மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில்
குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி அடிமைகளுக்கு சிகிச்சை அளித்து போதை பழக்கத்தை மறக்கடிக்க செய்யப்படுகிறது. இதற்கு 3 நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும். காசினி மருத்துவமனையில் 100 அறைகள் உள்ளன. குடும்பத்துடன் தங்கலாம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635-752.